இது வந்து அப்படி இப்போ பெரும்புள்ள இருந்த பொடி விட்டு சரி சரிங்க இந்த தொண்ணாயிரம் செடி ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம கலையை எழுத்து கட்டணும். சரி போடலான்னு நினைச்சிங்க, அதுக்கு டேரக்டர் கரமன்ட்டேன். சரி சரிங்க, சரி நீ கடக்கிறது அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அப்படி விட்டு நைஸ் கொழுந்த வருவார். இந்த மாதிரி இருக்கணும், இதான் செடி நல்லா வளர்ச்சியே இருக்கு. இப்போ இது வந்து வெள்ளை கலர் மஞ்சள் கலர் ரெண்டும் இருக்கு, உயிரோடு இருக்குது, அது ஊறிட்டு இருக்கு பாருங்க பேனு. வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காடு பராமரிப்பு பணிகள். இப்போ நிறைய பேர் காய்கறி தோட்டம் போடுறதுல வெண்டைக்காய் வந்து போட்டிருப்பீங்க. புதுசாக வந்து வெண்டைக்காய் விவசாயம் பண்ணுறவங்க வந்து அதுக்கு வந்து பராமரிப்பு பணிகள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஆல்ரெடி வெண்டைக்காய் வீடியோ நம்ம வீடியோவில் போட்டிருப்போம் சேனலில். அந்த விவசாயிகிட்ட தான் நம்ம மறுபடியும் பேட்டி எடுக்கிறது வந்துருக்கிறோம். வாங்க அவர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கலை வெட்டுறீங்களா? ஆமா ஆமா, கலை வெட்டிட்டு இருக்கறங்க. எத்தனை நாள் செடிங்க இது? ஒரு மாசம் ஆச்சு. ஒரு மாசம் ஆச்சுங்களா? சரி சரி சரிங்க. முதல் கலைங்களா ரெண்டாவது கலைங்களா? இது வந்து முதல் கலை தான், ஒரே கலை தான். ஒரே கலை தான் இது வந்து அப்படி பெரும்புள்ள இருந்த பொடி விட்டு சரி சரி சரிங்க இந்த மாதிரி செடி ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம கலையை எழுத்து கட்டணும். சரி சரிங்க. நம்ம சின்ன செடியில களை வெட்டினுங்கன்னு என்ன ஆகும்? இந்த மாதிரி செடி இருக்கல களை வெட்டுறாங்க. சரி சரிங்க. அது என்ன ஆகுதுன்னா, நம்ம தண்ணி கட்டுற போது சாஞ்சிருது. அதான் சின்ன செடிக்கு வெட்டக்கூடாது. மண்ணை அப்படி கிளச்சி வச்சிருந்து வச்சுக்கங்க. சரிங்க. தண்ணி கட்டுற போது காத்துக்கு தெரிச்சுன்னு அப்படி சாஞ்சிரும். சரி சரிங்க. அதனால வந்து நம்ம பெரிய செடி ஆனதுக்கு அப்புறம் வெட்டினோம்னா இப்போ சாயாது. சரி சரிங்க. இது நேரம் இழுத்து கட்டிக்கலாம். பார்த்துக்கிட்டு இப்படி இழுத்து கட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சாயாது. களைக்கொல்லி அடிக்கலீங்களா? களைக்கொல்லி முதல்ல அடிச்சு களைக்கொல்லிங்கன்னா அது கொட்டை உண்டதுமே. சரி சரிங்க. அதுக்கு ஒரு களைக்கொல்லி இருக்குங்க, இன்னும் முளைக்காம இருக்கிறது. சரி சரிங்க. பெண்டி மெத்திலின்ட்டு அதை ஒரு காட்டு காட்டினோம்னா அதிகமா அந்த பில்லு அதிகமா வராது. சரி சரிங்க. அவர் அப்படியே மீறி வந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி செடிகளை வருது. இந்த செடிக்கு ஆமாங்க, இதுகளில் இந்த சைஸ் ஆனால் அப்படி பிடிக்கலாம், கை போடும். ஓ சரி சரி சரிங்க. அப்புறம் இந்த பொடி பில்லுகளெல்லாம் விட்டுலாம் கிடையாது, அதுக்காக ஒரே மட்டும் களை ஓட்டுற போது இந்த இதெல்லாம் வெட்டி விட்டு கொடுப்பாரு. அப்படி வெட்டி விடணும்னா இன்னொரு ஒரு பத்து நாள் போக கழிச்சு பார்த்தீங்கன்னா சரிங்க, செடியை காட்ட கட்டி நல்லா கரண்டு காட்ட கட்டி. இப்போ பில்லு வந்து பிடிங்கி விட்டீங்களா? அதனால பில்லு வந்து சும்மா இந்த பெரும்பில் அது மாதிரி இருக்கு வருங்க, அது மாதிரி இருந்தா பிடுங்கல. சரி சரிங்க. இல்லைன்னா உங்களுக்கு அப்படியே களை வெட்டிக்கல, களை வெட்டுற போது செத்து போயிடும். சரி சரி சரிங்க. அப்படி ஒரு கிளை கிளைச்சி விட்டோன்னே அப்படி வாடி போயிடும். ஒவ்வொரு இடையில ஒவ்வொரு செடி சின்ன செடி ஆகுது, ஒரு செடி பெரிய செடி ஆகுது. இது வந்து எப்படின்னா உங்களுக்கு இது இது ஊன்றவங்க வச்சுக்கங்க, இந்த இடத்துல முளைச்சிருக்காது. அது முளைக்காத மாட்டி மாட்டி கொட்டையை உண்டு. அது வந்து சேர்ந்துருங்களா இதோட? அது வந்து சேராதுங்க. ஆனா அந்த கேப்ல கொஞ்சம் ஊனி வச்சோம்னா பில்லு ஏறாது. பில்லு ஏறாது, ரொம்ப கேப் இருக்கு. ஆமா ஆமாங்க. அது எப்படி தாஞ்சிரான காய் பிடிக்குது இல்லைங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. சரி சரி சரி. நமக்கு செடி இருந்ததுன்னா அந்த இடத்துல பில்லு ஏறாது. இப்போ கொட்டைகளும் போது அது அடி உரம் ஏதாச்சும் போட்டீங்களா? போடலிங்க. போடலிங்க. போடலிங்களா? போடலான்னு நினைச்சிங்க, அதுக்கு டேரக்டர் கரமன்ட்டேன். சரி சரிங்க. சரி நீ கடக்கிறது அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அப்படி போடாமே ஓடி. அதனால தான் அப்புறம் இப்போ செடி வளர வளர நம்ம சரி பண்ணிக்கலாங்களா? அப்படி சரி பண்ணிக்கலான்ட்டு தான் அந்த ஐடியா உள்ளது. பார்த்தீங்கன்னா அதுக்கு இரவுக்கு இரவத்த ஒரு அஞ்சு கிலாம சல்பேட் ஒரு அஞ்சு கிலாம தண்ணியில் கரைச்சி விட்டேன். ஓ கரைச்சி விட்டீங்களா? ஏற்கனவே. சரி சரி. அவ்வளோதான் இப்போ போட்டிருக்குது. அப்புறம் மேலே ஸ்ப்ரே பண்ண ஒரு ரெண்டு தடவை. சரி சரிங்க. மேலே ஸ்ப்ரேங்கிறது வந்து எப்படின்னா அந்த டிஏபி உரம், டிஏபி சத்து இருக்கிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறது. அது வந்து ஒரு ரெண்டு தடவை அடிச்சு விட்டாங்க. சரி சரிங்க. பார்த்தீங்கன்னா கொழுந்தே பார்த்தீங்கன்னா நைஸே இருக்கு. நைஸ் கொழுந்தே வருது. இந்த மாதிரி இருக்கணும், இதான் செடி நல்லா வளர்ச்சியே இருக்கு. செடியை பார்த்தீங்கன்னா நைஸே இருக்கு. ஆமா ஆமாங்க. பார்க்க பார்க்க வளர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செடி வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கு. செடி நல்லா கருகருன்னு வந்துருக்கு. வந்துரு அது பாட்டுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வந்துருக்கு. அப்புறம் நீங்க ஆழமா முழுக்கிற அளவுக்கு செடி வந்தாலும் வரும்.
அது வந்து ஸ்ப்ரே பண்ண டிஏபி ஸ்ப்ரே பண்ண செடிக்கு அது பாதிப்பு இருக்கிறது இல்லைங்களா? டிஏபிங்கிறது டிஏபி அடிக்கிறது இல்லை. சரி சரிங்க. அந்த சத்து இருக்கிற வேற வரும். டிஏபிங்கிறது வந்து இந்த பாஸ்பேட் சத்து. சரி சரி சரிங்க. அந்த சத்துலயே வந்து பவுடர் மாதிரி விக்குது. ஓ, கடையில் விக்குதுங்களா? இந்த சொட்டு நீர் கொடுவாங்க. டிஏபி உரத்துல இருக்கிற சத்து வந்து வேற பவுடர் மாதிரி பவுடரா விக்குது. அதை வந்து நம்ம ஸ்ப்ரேக்கு ஒரு ஒரு டேங்க் 50 கிராம் போட்டு அடிக்கிறோம். உரியான ஒரு 10% இருக்கு. சரி சரிங்க. டிஏபி வந்து 60%. சரி சரிங்க. நீங்க தனியாக பூ மூட்டையில் வாங்கினீங்கன்னா 40% ஓ சரி சரிங்க. டிஏபி இதுல வந்து 60% இருக்குது. அது வாங்கி வச்சுக்கிறது நல்லது. அப்பப்ப காட்டிட்டே இருக்கலாம். உரைச்சலவு குறையும். நீங்க காட்டாயும் உரம் போட்டீங்கன்னா உருப்பட காசு ஆகும். ஆமா ஆமா. அது வெறும் ஒரு 50 கிராம்லயே ஒரு 100 கிராம் 2 டேங்க் அடிக்கணும் வச்சுக்கோங்க. 100 கிராம். ஓ சரி சரிங்க. அப்புறம் அது ஏற குறைய உங்களுக்கு ஒரு கிலோவே வந்து 300 ரூபாய் என்னமோ ஒரு கிலோ. 300 ரூபாயினால நீங்க அது வந்து 20 டேங்க் அடிக்கலாம். 20 டேங்க் அடிக்கலாங்களா? 50 கிராம் போட்டுன்னு 20 டேங்க் அடிக்கலாம். சரி சரி. அப்ப இது வந்து 20 டேங்க்ங்கிறது நீ காடு காலியாக வரைக்கும் அடிச்சுட்டு இருக்கலாம். நீ ஒரே மூட்டை அடிக்க போறீங்களா? ஆமா ஆமாங்க. அதனால ஒரு செலவு குறைக்கி அப்புறம் வேறு வழியா முடியல தண்ணீரே முடியல. சரி சரி சரிங்க. பிரச்சனை இல்லைன்னு பாருக்குவே ஒரு மாதிரி இருக்குன்னு பாருக்குவே ஏற்கனவே போட்ட காடு தாங்குது. அப்புறம் நீங்க இதுக்கே உப்பு வந்து தண்ணியில கரைச்சுட்டீங்க அப்படியே போட்டுருக்கலாங்களா? சரி போடலாங்க. இப்ப எப்படிங்கன்னா இப்போ சரி சரி போட்டு களை வெட்டல. ஆமா, நாம அது வந்து கரெக்டா சொல்ல மழை காலம் பாத்தீங்களா? ஆமாங்க. நாம ஒரே டைம்ல பண்ண முடியாது. அதனால நமக்கு அது தண்ணியில கரைச்சிட்டு உடனே வேறு பிடி தண்ணில தண்ணியோட தண்ணிய போ கரையறதுனால வேர்க்கு உடனே இழுத்து நீ போட்டீங்கன்னா ஒரு தடவை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை தண்ணி கட்டினாத்தனுடைய கரைஞ்சி வேலை செய்யும். போட்டு செடிக்கிட்டு போட்டு வச்சிட்டீங்கன்னா அது ஒரு முத தண்ணிலயே முழுசா கரையாது. மறுபடியும் இன்னொரு தடவை தண்ணி ரெண்டு தண்ணி மூணு தண்ணி கட்டுற போதும் நல்லா கரையும். இது அப்படி இல்லைங்க, அங்கேயே ஏற்கனவே கரைச்சி போயிடுறதுனால டைரக்டா வேருக்கு போயிருது. அதுவும் பிரச்சனை இல்லை. கணக்கு வச்சு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மழை வேயாம இருந்து அப்ப நம்ம போட்டு பண்ணணும்னா அப்படியே மாற்றம் பாய். சரி சரி. ஏன்னா முக்கை கூட வச்சிருக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு வாரம் போல முக்கை வச்சிருக்கு. ஒரு செடி ரெண்டு செடியில் இருக்கு முக்கு. சரி சரிங்க. சரி, அப்படியே கொஞ்சம் களை வெட்டி காட்டுறீங்களா? இந்த வெட்டுற வெட்டுறங்க. பாருங்க, ஒரு செடியில வந்து கட்டெரும்பு ஊறிட்டு இருந்துச்சு. சரி என்னடா அப்படின்ட்டு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த செடியில வந்து அசூனி விழுந்திருந்த மாதிரி இருந்துச்சு. சரின்ட்டு அந்த செடியை வந்து அதோட இலைய வந்து பின்னாடி திருப்பி பாருங்க. இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். அங்கே பாருங்க, அசூனி ஒட்டிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இப்போ இது வந்து வெள்ளை கலர் மஞ்சள் கலர் ரெண்டும் இருக்கு. ஈரோடு இருக்கு, அது ஊறிட்டு இருக்கு பாருங்க. பேனு இதுக்கு வந்து பேன் மட்டும்தான் அடிப்பாரா என்னன்னு அவர் நம்ம விளக்கம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்ன அசுவணி இருக்குங்களாட்டுக்குதான்?
ஆமாமா, ஒன்னு ஒரு செடி ரெண்டு செடி இருக்குதுங்க. அதுக்கு ஏதாவது வைத்து பண்ணணுங்களா? பண்ணணும், மருந்து வாங்கிட்டு வந்து அடிக்கணும். சரி சரி சரிங்க. அது ஒரு செடி ரெண்டு செடி இருக்க மாட்டதா இருக்குது, அதை பார்த்தேன். மொத்தமா ஒரு பத்து செடிக்கு இருக்க மாட்டேருக்குது. சரி சரிங்க. அது இருந்தா இருக்குது, நீங்க வாங்கிட்டு வந்து அப்படியே ஒரு ஒரு வட்டியை அடிச்சுட்டு விடலாம். சரி சரி சரிங்க. அதுக்கு என்ன மருந்து தெரியுங்களா? மருந்து பேர் தெரியுங்களா? மருந்து பேர் தெரியல, நம்ம தெரியல. கடையில் போய் விசாரித்த அன்னைக்கு ஒரு மருந்து வாங்கினுங்க, அது கரெக்டாக செட் ஆகலையே. சரி சரிங்க. அது மருந்து பேருமே நான் சரி கவனிக்கல, அது அட்டையெல்லாம் இருக்குது. எப்படி வாங்கி பார்ப்போம். இயற்கை வைத்தியம் ஏதாச்சும் கை வைத்தியம் வரீங்களா? வைத்தியம் பண்ணலாங்க, அதெல்லாம் லேட் ஆகு. ரொம்ப லேட் ஆகுங்களா? அந்த வேப்பனை கிடைச்சா கூட ஒரு ஆள் கண்ட்ரோலாக ஆகு. சரி சரிங்க. அது உடம்பு உடனே பலன் கிடைக்காது. இதெல்லாம் பக்கத்து செடிக்கு பரவி இருக்கு பாத்தீங்கன்னா, இதுல இருக்குது. அடுத்தது இந்த செடிக்கு வந்தாலும் வந்துரு. போயிரு. சரி, நம்ம சேனல் நேயர்களுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்ததுக்கு நான் ரொம்ப நன்றிங்க. ஏதாவது டவுட்டு இருந்து கமெண்ட் போட்டாங்கன்னா நாங்கள் மறுபடியும் வரோங்க. ரொம்ப தேங்க்ஸ் நேயர்களே. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் சாகுபடியில் வெண்டை தோட்டத்துக்கு வந்து எப்படி களை வெட்டுறது, அதில் வந்து அசுவினி இந்த மாதிரி பூச்சி விழுந்தால் எப்படி பராமரிப்பு பண்ணுறது, எந்த நாளில் களை வெட்டணும், செடி எந்த சைஸில் இருக்கும்போது களை வெட்டணும், என்ன மாதிரி உரம் போடணும் அப்படிங்கிறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.